ஓசூர் அருகே சூதாட்டத்தில் ஏற்பட்ட தகராறில் அரிவாளால் வெட்டியதில் இளைஞர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த காரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் இன்று சோமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த உமேஷ், மூர்த்தி ஆகிய இளைஞர்களுடன் பணம் வைத்து சீட்டு ஆடியதாக கூறப்படுகிறது. இதில் 20,000 ரூபாய் பணத்தை மோகன் இழந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே உமேஷ், மூர்த்தி ஆகிய இருவரும் காரப்பள்ளி அருகே உள்ள மதுபான கடைக்கு வந்துள்ளனர். அப்போது மோகன் தனது நண்பர் மஞ்சு என்பவருடன் சேர்ந்து இழந்த பணத்தை திரும்ப கேட்டு தகராறில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆத்திரமடைந்த உமேஷ், மூர்த்தி ஆகியோர் பணம் தர முடியாது என கூறி ஆத்திரத்தில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த அரிவாளை கொண்டு மோகனை தலைப்பகுதியில் வெட்டியுள்ளனர். படுகாயமடைந்த மோகன் பலத்த காயங்களுடன் ஓசூர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பெங்களூரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அரிவாளால் வெட்டிய இருவரும் ஓசூர் நகர போலீசில் சரணடைந்துள்ள நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.